Deena. Welcome back to Chef Deena's Kitchen. We are going to make an egg grilled sandwich. We are going to make an egg grilled sandwich in the club sandwich. That is one of the club sandwich. That's why in the egg grilled sandwich, I use the butter. Disano peanut butter crunchy. In the butter use panada, make the dish upon it. Now, in the preparation, Tavana Purkal Patalama. In the preparation, Tavana Purkal, bread slice 3 numbers, butter 2 tablespoon, Disano peanut butter 3 tablespoon, Kotamalli, Tavana level, cheese slice 2 number, chili flakes 1 teaspoon. White pepper powder 1 teaspoon, uppu thevena alavu, medium size vengayam 1, muttai 3 number. Idhaanga the preparation thevena porukal. In the egg sandwich ku first omelette ready pannom, adanal nammakitta irukka indha 3 muttai 1 by 1 odachi nalla beat pannom. இதில வேற என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணா கண்டிப்பா நீங்க போடலாம் மஷ்ரூம் கார்ன் பெல் பெப்பர்ஸ் உங்க விருப்பப்பட்டினா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் போட்டுருக்கேன் chili flakes நறுக்கே கொத்தமல்லி இதுக்கு பிறகு ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்றோம் வீட்ல ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லனா black pepper powder யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணுங்க அந்த மஞ்சள் கரும் வெள்ளை கரும் நல்லா பீட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஆம்லெட் பண்ணினா நல்லா சாஃப்ட்டா வரும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் தெளிவா சொல்லிருக்கேன் In the pan, you can put butter in the pan. Butter is the taste of the wheat. You can use oil and use the omelette. Now, in the omelette, thin and thick omelette. You can arrange one by one. That's why you can grill it in the proper grill. Now, in the omelette, medium flame, you can cook it correct. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கரண்டி எடுத்துங்க கரண்டி எடுத்து லைட்டா அந்த கரண பகுதியை ஸ்க்ரப் பண்ணினா உங்களுக்கு திருப்பிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி டர்ன் பண்ணினா உங்களுக்கு வந்து ஆம்லெட் உடையாம ரெடி ஆகும் இதுக்கு பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த ஒயிட் பிரெட்ல டிசானோ கிரஞ்சி பீனட் பட்டர் அப்ளை பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த பீனட் பட்டர் எதுக்காக சாப்பிடுறேன்னா பர்టిక్యులரா இந்த போன் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்தியா இருக்கிறதுக்காக சாப்பிடுவாங்க நீங்க வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு கொடுத்தினா ரொம்ப நல்லது குறிப்பா மார்னிங் பிரேக்பாஸ்ட் அப்படி இல்லனா ஈவினிங்ல நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணனும்னா அந்த டைம்ல இந்த மாதிரி Preparation பண்ணி கொடுங்க தேவனலுக்கு peanut butter அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஆம்லெட்டை 1 by 1 ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இப்போ இந்த முட்டையை வந்து ரெண்டு ஸ்லைஸ் எடுத்துக்கேன் அதாவது இந்த ஆம்லெட்டை ரெண்டு ஸ்லைஸ் எடுத்து மேலே கரெக்ட்டா வைங்க இதுக்கு பிறகு cheese slice அமுல் ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இரண்டாவது பிரெட் எடுத்து பட்டர் வந்து just லைட்டா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்ச பிறகு இத அப்படியே திருப்பி cheese சைடுல வைக்கணும் மேல் பகுதியில் வந்து டிசானோ கிரன்ச்சி பீனட் பட்டர் அப்ளை பண்றோம் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு நீங்க விருப்பப்பட்ட மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணலாம் நான் வெங்காயம் மட்டும் தான் வச்சிருக்கேன் நீங்க குக்கும்பர் தக்காளி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி பண்ணலாம் இப்போ இந்த வெங்காயத்தை 1 by 1 நான் ப்ளேஸ் பண்றோம் சீசனிங் chili flakes இதுக்கு பிறகு ஒயிட் பெப்பர் பவுடர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட் பெப்பர் பவுடர் வீட்லனா black pepper powder யூஸ் பண்ணலாம் திருப்பி ஒரு முட்டை அதுக்கு அப்புறம் சீஸ் திருப்பி பட்டர் அப்ளை பண்றோம் இந்த பிரெட்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு இது அப்படியே திருப்பி நீங்க வெச்சனா மூணு லேயர்ல கிளப் சாண்ட்விச் ரெடி இதுக்கு பிறகு யாங்கிட்ட இருக்க அகோரோ கிரில் சாண்ட்விச் மேக்கர்ல இந்த சாண்ட்விச்சை கிரில் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இந்த கிரில்லர் வந்து 2 நிமிஷம் ரீஹீட் பண்ணுங்க அதுக்கு பிறகு பட்டர் அப்ளை பண்ணும் பட்டர் எதுக்காக அப்ளை பண்றேனா அந்த கிரில் மார்க் கரெக்ட்டா வரதுக்காக மட்டும் தான் பட்டர் அப்ளை பண்றோம் இதுக்கு பிறகு சாண்ட்விச் உள்ள வச்சு கரெக்ட்டா அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வெச்ச பிறகு 3 ல இருந்து 4 நிமிஷத்துல இந்த கேக் கிரில் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா பாக்கும்போது ஒரு அருமையா அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பரா வந்திருக்கு இப்போ ஓபன் பண்றேன் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான கிரில் எக் சாண்ட்விச் ரெடி ஒரு அருமையான கிரில்ட் எக் சாண்ட்விச் எப்படி பண்ணனும் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்க வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட் அப்படி இல்லனா ஈவினிங் ஸ்நாக்ஸா கண்டிப்பா கொடுங்க இந்த ப்ரிபரேஷன் எப்படி பண்றது எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் see you bye bye take care